லேப் பக்கத்தில் சாரோட பைக்கை பார்ப்போம். இந்த பைக் இருந்தால் சார் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சில நாள் சார் திடீரெனே பஸ்ஸில் வந்துடுவார். அப்போ நாங்கள் என்ன வெளியே சுற்றிட்டு இருக்கோமோ தெரியாமல் மாட்டிடுவோம். பாபு சார் நம்மளை பார்த்துருக்கோம், இங்கே வாங்கடா என்ன எப்படி இருக்கிறான்னு சொல்லி கையை பிடிச்ச ஒரு ஆட்டு தோளை டக்குன்னு அடிச்சிருவார். எங்களோட ஃபிசிக்ஸ் சாரு, சாரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கு தமிழ் சொல்லி தந்த பிலிப் சார். பிலிப் சாரு தமிழ் என்னன்னு எங்களுக்கு கற்று தந்தது பிலிப் சார் தான். ஹைஸ்கூலில் வந்து ராஜபூஷ்பன் டீச்சரும், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பிலிப் சாரும். பிலிப் சார் வந்து நம்மோட படித்த பால விஜயோட பெரியப்பான்னு. சார் வந்திருக்கிறார் பிலிப் சார் வந்திருக்கிறார் இல்லையானுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பால விஜய்ட்டு தான். அவன் சொல்லுவான் சார் வந்திருக்காரு இன்னைக்கு, இல்லை சார் வரலன்னு. சாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வரவேற்பதற்காக சாரோட ஊரை சார்ந்த சுகத்தை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக அகஸ்டின் சார், பிளஸ் ஒன்ல நமக்கு பாட்டனி எடுத்த சார். பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் நமக்கு பாட்டனி எடுத்த சார் வந்து அகஸ்டின் நோர்வல் சார். சார் வந்து அந்த பொட்டானிக்கல் நேம் ப்ரொனவுன்சியேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும், நமக்கு வாயில் வராது. அந்த ஸ்பைரோ கேரானெல்லாம் ப்ளஸ் ஒன்ல நினைக்கிறேன். சார் அந்த படம்லாம் எழுதி போட்டு கொஞ்சம் பேர் தூங்குவாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சார் திடீர் திடீர்னுலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சாரோட பயந்தாவது நம்ம தூங்காமல் இருப்போம். சாரையும் வரவேற்பதற்காக பொன்னாடையை பொறுத்தவரைக்க விஜய் ராஜேஷை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முருகன் சார், கெமிஸ்ட்ரி சார் வந்து அந்த கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபார்முலாலாம் எழுதி போட்டால் மறக்கவே மறக்காது. அந்த இக்குவேஷன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது, ரெண்டை போடுறது, மூணை போடுறது, கதை பண்ணுறது பண்ணுறதுன்னா சாருக்கு நிகர் சார் தான். சாரையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். சாருக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக நண்பன் வினுகுமாரை அழைக்கின்றேன். அடுத்ததாக மத்தியா சார், நம்ம ஃபிசிக்ஸ் சயின்ஸ் குரூப்புக்கு ஃபிசிக்ஸ் அதே போல் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க மத்தியா சார். மத்தியா சாரை வந்து பொன்னாடை பொறுத்துவதற்காக நண்பன் பிளானட் ராஜை அழைக்கின்றேன். இல்லை அடுத்து நம்ம பிடி சார், லாசர் சார். எப்படி கிரவுண்டில் சார்கிட்ட ஒரு கம்பு இருக்கும். சாரு சாரு கூட நம்ம கூட இன்றைக்கி இல்லாமல் விட்டோம். லூக்கா சார் ரெண்டு பேரும் தான் கம்பு வச்சுட்டு அப்படியே நடப்பாங்க. எவன் கிரவுண்டில் சுற்றிட்டு நடக்கானு அவனுக்கெல்லாம் அவ்வளோதான். அடி என்ன ஒன்று ரெண்டு அடி கிடையாது, டெசனில் குறைஞ்சி சார் அடிக்க மாட்டாங்க. சாரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அடிப்பாங்க. அன்றைக்கு நாங்கள் கொண்ட அடி தான் இன்றைக்கி எங்களை வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக உருவாக்கியது. சாரையும் வரவேற்பதற்காக விஜயகுமாரை அழைக்கின்றேன். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க விஜயகுமாரை அழைக்கின்றேன். சிங்கப்பூர் விஜயகுமார். அடுத்ததாக லூயிஸ் சார், ஏழாம் கிளாஸ் வரை தான் நமக்கு கிளாஸ் எடுத்தாங்க சோஷியல். சார் இதே மாதிரி தான் ஒரு புக்கு கம்பு வச்சுட்டு வருவார். சோஷியல் சயின்ஸ் எல்லாம் நல்லா எடுத்தாங்க சார். அந்த ஏழாம் கிளாஸில் இன்டர்மீடியட்டில் சார் என்ன மருதங்கோடு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. சாரோட பிளேஸில் தான் நம்ம விஜயராஜ் சார் வந்திருந்தார். லூயிஸ் சாரையும் வரவேற்பதற்காக பொன்னாடை போர்த்துவதற்காக தினேஷ் தங்கராஜ் அழைக்கின்றார். அடுத்ததாக அமலா மேரி டீச்சர், நம்மளோட ஹைஸ்கூலில் சயின்ஸ் எடுத்த டீச்சர். டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, விளையாட்டுனா அழிதான். ஒரு தடவை நான் கிளாஸில் தூங்கிட்டு இருந்தேன், டீச்சர் டீச்சர் என்ன தூங்குறதை பார்த்தாங்க. பார்த்த உடனே டீச்சர் நிப்பாட்டு எடுத்து என்ன ரீட் பண்ண சொன்னாங்க.
எனக்கு ரீட் பண்ண தெரியாது, தூக்கத்தில் இருந்ததில் நான் ரீட் பண்ண தெரியாது. அதுக்கு பிறகு அடி தந்து ஸ்டாஃப் ரூமில் போய் சாரை கேட்டு எல்லாம் வந்து டீச்சருக்குள்ளே எடுத்தாங்க. அதே மாதிரி டீச்சர் வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ஒரு மணவளக்குறிச்சி பஸ் இருக்கு, 4:30 தான் அந்த பஸ் வரும்னு நினைக்கிறேன், 4:45 தான் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நாள் அந்த பஸ் அங்கே நிப்பாட்ட மாட்டான், சில டிரைவர்ஸ் நிப்பாட்டும் சில டிரைவர்ஸ் நிப்பாட்ட மாட்டான். டீச்சர் ரோட்டில் பஸ் ஏறி நிற்கக்கூடிய டைமில் நம்ம வந்து கச்சி விளையாடக்கூடிய டைம், டீச்சர் பஸ் ஏறி போன பிறகு தான் நம்ம வந்து கச்சி விளையாடுவோம். ஏன்னா டீச்சரை பார்த்து டீச்சர் சத்தம் போடுவாங்க, கிளாஸ் டீச்சரை சொல்லி கொடுப்பாங்க. டீச்சரை வரவேற்பதற்காக பொன்னாடை போர்த்துவதற்காக ஸ்மிதாவை அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்ம பெரும்பாலோருக்கும் 6 கிளாஸ் மிஸ் ஆயிருந்த டீச்சராக இருந்த புவனேஸ்வரி டீச்சர். புவனேஸ்வரி டீச்சர் வந்து என்ன ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நாங்கள் இந்த லீவு நாளெல்லாம் டீச்சர் வீட்டுக்கு போவோம், அப்படியே நாங்கள் 4 நான் பிளானட்ராஜ் ஸ்ரீனிவாசன் நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நடந்து ரயில்வே ட்ராக் வழி டீச்சருக்கு வீட்டுக்கு போயிடும். போய் அங்கே இருந்த புளியங்குரு எல்லாம் பறக்கி டீச்சர்ந்த வீட்டில் பேக்கில் ஏட்டு வரத்து சாப்பிடும். டீச்சரை பொன்னாடை போர்த்துவதற்காக அஜிதகுமாரி அழைக்கின்றேன். மேலும் இன்று நம்மளை விட்டு பிரிந்து சென்ற குமார் சாரு, ரஃபேல் சாரு, லூகா சாரு, புஷ்பன் டீச்சர், இங்கிலீஷ் புஷ்பன் டீச்சர் அனைவரோட ஆத்மா சாந்திக்கவே நம்ம எல்லோரும் 1 வந்து எழும்பி நின்று ப்ரேயர் பண்ணும். Thank you, sir.